தாய் தகப்பனக்கூடிய சட்டையெல்லாம் தடவி துட்டிருக்கான்னு தூக்கிட்டு எத்தி தள்ளக்கூடிய உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுக்கு காண்கின்ற தாய் தகப்பனுக்கே மரியாதை இல்லாத உலகத்துல காணாத தெய்வத்துக்கு ஏமையா மரியாதை கொடுக்கான்? விருதாநீர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க நீங்க சொல்லக்கூடியது என் காதை கேக்க. உலகம் அப்படித்தானே இருக்கு. என்னைய அவர் நித்திய ஜீவன அதிதெல்லாம் கேட்டு எங்களுக்கு போச்சு, தப்புன்னு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பாஸ்டர், வீட்டுக்கு போகணும், கறி குழம்பு மாறிட கூடாது. காலையில சாப்பிட்டாச்சு எங்க காலியா போகுது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனை ரட்சிக்க விரும்பாத, நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு உன் ஜீவனை ரட்சிக்காது, நீ பண்ணக்கூடிய சிகிச்சை உன் ஜீவனை ரட்சிக்காது, கர்த்தருடைய கிருபை உனக்கு வேணும். அல்லேலூயா. ஜீவனை விட அவருடைய கிருபை மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம பணம் உள்ளவனை வந்து பார்த்து நம்ம என்ன செய்யறோம், பணக்காரன் அப்படிங்கிறோம். பணம் உள்ளவனை பார்த்து நம்ம பணக்காரன் அப்படிங்கிறோம். இவன் பணத்துக்கு உரிமையாளன் கிடையாது, பணம் தான் அவனுக்கு உரிமையாளர். காரணம், பணத்தை அவன் ஆட்டி படைக்கல, பணம் தான் அவனை ஆட்டி படைக்கி. இப்போ வந்து ஒரு குவாட்டர் வாங்கி மடியில சொருதான், இது வரைக்கும் அந்த குவாட்டர் அவனுக்கு அடிமை, அந்த குவாட்டர் அவன் குடிச்சு விட்டு அந்த குவாட்டருக்கு அவன் அடிமை. தெம்பா தான் போனான், துட்டு கொடுத்து அவன் தான் வாங்கினான், வீராப்பா தான் வந்தான், குடிச்ச விட்டு ஒரு செல்லா காசா மாறிட்டான். காரணம், ஓனர் வேற ஆளு. இப்ப சாராய பாட்டு தான் அவனுக்கு ஓனரு. அப்படியே லாந்துதான், அது நினைச்ச இடத்துக்கெல்லாம் அவனை நடத்துது, நினைச்ச வார்த்தையெல்லாம் பேச வைக்கி. தாய் பிள்ளை தெரியாது கெட்ட வார்த்தை, அதனால நான் அடியும் வாங்குவான். காலையில அந்த அடியில் உள்ள வேதனையும் தெரியாது, புடைச்ச எடுத்தாக்கள் வருவான். அதான் காரணம் இல்லாத காயம் யாருக்கு? மதுவானம் இருக்கக்கூடிய இடத்துல தங்கி தாவரிப்பான். எதுக்குன்னா புல்ல அவங்களுக்கு துட்டு இருக்காது. இன்னொரு ஆள் வரும், ஏட்ட கொஞ்சம் இருக்கு, நீங்க கொஞ்சம் விடுங்க, போட்டு நம்ம வாங்கி குடிப்போம். அதுக்கடுத்து காரணம் இல்லாத காயம், ஏன்னா கூடுதல் துட்டு போட்டவன் கூடுதல் காப்பான். இவன் சரி சமமா காக்கா, நாலு சாத்து சாத்து தான். அல்லேலூயா. இதே மாதிரி தான் பணம் கொஞ்சம் இருக்கும் பொழுது அது நமக்கு கட்டுப்பாடா இருக்கு, பணம் கூடுதல் வரும் பொழுது நம்மளவே ஆட்டி படைக்கி. அத வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் சொந்தக்காரங்க உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் தாய் தகப்ப உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் ஜாதிக்காரங்க உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என் தாயின் தகப்பனையில தண்ணிலான கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இதை விட பெரிய கூட்டம் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. எங்க தெரியுமா? எபிரேயர் 12:22. எபிரேயர் 12:22 வாசிங்க அருமையான தேவ பிள்ளைகளை. 22 முதல், சகோதரரே, எபிரேயர் 12:22 அருமையான வார்த்தை, அருமையான, நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் சியோன் மலையினிடத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய பரம நகரமாகிய பரிசுத்த எருசலேமினிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கத்திற்கும் நீங்க எங்க வந்திருக்கீங்க? பூரணமாக்கப்பட்ட ஆவிகளிடத்திற்கும் நீங்க உலகத்தால ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நீங்க வந்து சேர்ந்த கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் குறைவுள்ள மனிதன், இங்க உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுப்பவர்கள், ரத்த சாட்சிகள், பரிசுத்தவான்கள், இரவு பகலாக ஜெபிக்கிறவர்கள், பரலோகத்திட்ட நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. அல்லேலூயா. நீ மனிதன் தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், ஆனால் காற்றுக்காக போராடக்கூடிய மனுஷனுக்கு மிச்சம் மீதி இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்? மனுஷன் எதுக்காக போராடுகிறான் நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. காற்றுக்காக போராடுகிறான். டாக்டர் இருங்க அப்படிங்காரு, என்ன அப்படின்னு சொல்லும்போது சரியா மூச்சு விட முடிய மாட்டேங்குது அப்படிங்க.
இந்த மூச்சை விட முடியாத வரைக்கும் எல்லாம் ஓடுவான், தேடுவான், பாவங்களை பண்ணுவான். கடைசியில் உடம்பு பலவீனமானவன்ட்டு தான் உடம்பை பற்றி நினைக்கான். அதுக்கு பிறகுதான் கடவுளை பற்றி நினைக்கான். நல்ல ரத்த புஷ்டி, நல்ல நரம்பு வீராப்பு இருக்கும் பொழுது கடவுளை பற்றியோ டாக்டரை பற்றியோ நன்மை தீமையை பற்றியோ நினைக்க மாட்டான். அப்பா அம்மாவை எதிர்ப்பான், அண்ணன் தம்பியை அடிப்பான், ஊருக்கு சவால் விடுவான். ஆனால் வாடி தளர்ந்து போன உடனே எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிற மனுஷன். அது வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதனை இழந்து போவான். இந்த உலகத்துல மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதையலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த உலகம் வந்து அந்த புதையலை பார்க்கக்கூடிய கண்ணு இல்லை. ஆனால் உனக்கு தெரியும், இயேசுவை நம்பினா என்ன அற்புதம் நடக்கும்னு உனக்கு தெரியும். அப்ப இவன் என்ன செய்கிறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறான். ஏன்னா அந்த நிலத்துக்குள்ள என்ன இருக்கு, அந்த நிலத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அதை யாருமே வாங்கல, இந்த இடம் வந்து வேஸ்ட், இந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு, நீங்க சொத்து சுகமெல்லாம் வித்து அந்த இடத்த வாங்கிட்டீங்க. இப்போ ஊர்ல உள்ளவங்க சொல்லுதாங்க, பைத்தியக்காரன், இந்த இடத்த எவனாவது வாங்குவானா, வம்பா திட்ட கொண்டு போட்டுட்டே அப்படிங்க. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, புதையல் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக துன்பப்படக்கூடிய ஒன்ன பார்த்து உலகம் வந்து நீ பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறது. ஆனால் ஜீவனை தந்து ஆசீர்வதித்து வாழ வைக்கக்கூடிய ரகசியம் இயேசுவிடம் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன், இயேசு இல்லாமல் ஜீவனை இழந்தவர்களும் உண்டு, இயேசுவை பற்றி கொண்டு மரணத்திலிருந்து தப்புவித்தவர்களும் உண்டு. அல்லேலூயா. இயேசு வாழ வைக்கக்கூடிய தெய்வம். என் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். நம்ம தாய் தகப்பன கூட சட்டையெல்லாம் தடவி துட்டு இருக்கான்னு தூக்கிட்டு